ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு மிக முக்கியமான ஒரு தகவலை பார்க்க இருக்கிறோம். என்ன தகவல்னா, தற்போது பதிவுத்துறையில உங்களோட லேண்டோட வேல்யூ குறித்து ஒரு சுச்சரிக்கை அனுப்பியிருக்காங்க. அது குறித்த விரிவான தகவலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல சின்ன இந்த குறித்தது என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புலாக இருக்குது. கிராம சபை ஜெண்டா, ஏரிய சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மத்திய கந்தி திசை திட்டம், பேரூராட்சி பிறவைத்துறை, பதிவுத்துறை, அரசு ஏற்பட்ட கொடிகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகளை பயன்படுத்துவது எப்படி, கிராம சபை ஆலோசனை, உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டி, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளா 700 மேற்பட்ட காணொலி உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பட்டன் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோக்கள் உங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டுகள் போகலாம். நம்ம ஒரு லேண்டை வாங்குறோம் இல்ல விற்கிறோம்னா, அந்த வாங்கும்போது அந்த நிலத்தோட மதிப்பு வந்து லோக்கல்ல சந்தையில ஒரு மதிப்பு இருக்கும், ஆனா அரசு பதிவேட்டுல ஒரு மதிப்பு இருக்கும். அந்த அரசு பதிவேட்டுல இருக்கிற மதிப்புக்கு தான் நம்ம வந்து பத்திர அந்த முத்திரை தீர்வு கட்டணம்னு சொல்லி ஒரு கட்டணம் செலுத்திட்டு இருக்கிறோம். பெர்சன்டேஜ் வந்து அந்த பெர்சன்டேஜ் படி நம்ம செலுத்துறோம். இப்போ லேண்ட் வந்து ஒவ்வொரு பீரியட்லையும் கவர்மெண்ட் வந்து அந்த லேண்ட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எப்படின்னா, முதல்ல வந்து 2003 ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் 2007 ஒரு வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணாங்க, 2012 இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்போலாம் ரொம்ப அந்த பீரியட்ல இன்க்ரீஸ் பண்ணோன்னா மக்கள் எல்லாருமே ரொம்ப வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணாங்க, பத்திரம் முடிக்கிறதுக்கு நிறைய செலவாகுதுன்னு சொல்லி ரொம்ப ஒரு பேடான ஒரு எண்ணம் அரசின் மீது ஒரு திருப்தி இல்லாத ஒரு சுச்சுவேஷன் உருவாச்சு. அகெயின் 2017 என்ன பண்ணாங்கன்னா, வேல்யூவை 33% வந்து டிக்ரீஸ் பண்ணாங்க. மக்கள் வந்து ரொம்ப அதிகமாக கட்டணம் செலுத்துறேன்னு சொல்லி தொடர்ந்து அதை வலியுறுத்திட்டு வந்ததுனால 2017 33% வந்து டிக்ரீஸ் பண்ணாங்க. 2023 அகெயின் அந்த 33% எவ்வளோ டிக்ரீஸ் பண்ணாங்களோ அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அந்த வேல்யூ 2012 படி வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து என்னாச்சு, இப்போ சமீபத்தில் ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்கிறீங்க, இன்க்ரீஸ் டிகிரி வேல்யூ அந்த சொத்தோட மதிப்பு கூடிச்சு குறைஞ்சிச்சு, இது ஏன் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னா, தற்போது வந்து இந்த வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணோன்னே நிலம் சார்ந்து நிறைய நபர்கள் வந்து கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தாங்க. கோர்ட்டில் வந்து வழக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, 2017 நீங்கள் என்ன வெளியிருந்தோ அதே கண்டினியூ பண்ணுங்கள், திரும்ப இன்க்ரீஸ் இப்போ தற்போதைக்கு பண்ணாண்டான்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. தமிழக அரசும் மேல்முடி போகும்போதும் அதே மாதிரியே அரசுக்கு சாதகம் இல்லாத மாதிரி தீர்ப்புகள் வந்துட்டு, அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னு சொல்லி அரசு வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு குழு கணக்கை அமைச்சு நாங்கள் லோக்கலில் கலாய்வு பண்ணி அந்த வேல்யூ எல்லாத்தையும் ஒரு வரைவாக ரெடி பண்ணியிருக்கோம், இதை மக்கள் பார்வைக்கு வைக்கிறோம், அவங்க கருத்துக்களை சொல்லலாம், அவங்களுக்கு டைம் கொடுக்குறோம், அவங்க கரெக்ஷன் எதுவுமே கொடுக்கலன்னா அந்த வேல்யூ நாங்கள் கண்டுபிடிப்போம்னு சொல்லி ஒரு சுச்சரிக்கை வந்து ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் அது வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது எப்படி வெளியிட்டிருக்காங்கன்னா, இப்போ நெல்லை மாவட்டத்தில் எக்ஸாம்பிள் பார்ப்போம். நெல்லை மாவட்டத்தில் உள்ள வருவாய் கிராமங்கள் வரியாக வரைவு வழிகாட்டு பதிவேடு தயாரிக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. ஆட்சேபனை இருந்தால் 15 நாட்களுக்குள் தெரிவிக்கலாம். கலெக்டர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். சர்பதிவாளர் அலுவலகங்களில் சொத்துக்கள் விற்பனை வாங்குதல் ஆகியவை வழிகாட்டு மதிப்பின் அடிப்படையில் பத்திர பதிவு செய்யப்படுகிறது. அந்த பத்திர பதிவுக்கு உரிய முத்திரை கட்டணத்தை செலுத்தி பத்திர பதிவு செய்ய வேண்டும். இந்த ஆன்லைன்லயும் உங்க லேண்டுக்கு வேல்யூ முன்னாடிலாம் எப்படி இருக்கு, இப்போ எப்படி இருக்கு, ஒவ்வொரு பீரியட்ல என்ன இருந்து அதெல்லாம் நம்ம பார்க்க இருக்கிறோம். கண்டினியூவா இந்த முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எவ்வாறு உரிய கட்டணம் செலுத்தி பத்திர பதிவு செய்வர்களுக்கு அசல் பத்திரம் உடனடியாக பட்டுவாடா செய்யப்படும். உரிய முத்திரை கட்டணம் செலுத்தாமல் பதிவு செய்யப்பட்ட பத்திரங்கள் அந்தந்த மாவட்டங்களில் முத்திரை பிரிவு தனித்துணை கலெக்டர் ஆய்வுக்கு அனுப்பப்படும். அதன்படி கலெக்டர் தலைமையில் தாசில்தார் வருவாய்த்துறையினர் அடங்கிய குழு நேரடியாக பதிவு செய்யப்பட்ட நிலத்தை ஆய்வு செய்து குறை முத்திரை தீர்வு கட்டணம் செலுத்த நோட்டீஸ் அனுப்பும். இதை தவிர்க்க வழிகாட்டு மதிப்பின் அடிப்படையில் பத்திர பதிவு செய்வது அவசியமாகும். இதற்காக நெல்லை மாவட்டத்தில் ஒவ்வொரு வருவாய் கிராமம் வாரியாக வரைவு வழிகாட்டு பதிவேடு தயாரிக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து கலெக்டர் கார்த்திகேயன் வெளியிட்ட செய்திக்குறிப்பு, சந்தை மதிப்பு வழிகாட்டு மதிப்பினை சீரமைப்புதல் தொடர்பாக இந்திய முத்திரை சட்டப்பிரிவு 47A கீழான தமிழ்நாடு முத்திரை சொத்துக்களுக்கான சந்தை மதிப்பு வழிகாட்டு தயாரிக்க மதிப்பீடு செய்தல், வெளியிடுதல் மற்றும் திருத்தி அமைத்தலுக்கான மதிப்பீட்டு குழு ஏற்படுத்துதல் விதிகள் 2010 விதிகளின் 4(2)ன்படி மைய மதிப்பீட்டு குழு 26/4/2024 நிர்ணயம் செய்த நெறிமுறை கோட்பாட்டிற்கு இணங்க நெல்லை மாவட்டத்தில் உள்ள வருவாய் கிராமங்கள் வாரியாக வரைவு வழிகாட்டு மதிப்பீடு தயாரிக்கப்பட்டுள்ளது.
இதை பொதுமக்கள் பார்வையிடும் வகையில் வட்டாட்சியர் சர்பதிவாளர் அலுவலங்கள் உட்பட முக்கிய அரசு அலுவலகங்கள் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இதன் விவரங்களை www.tnregiinet.government.in என்ற இணைய முகவரில் அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையிலும் வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மீது ஏதேனும் ஆட்சேபனைகள் மற்றும் கருத்துரைகள் இருந்தால் அதனை 15 நாட்களுக்குள் மாவட்ட பதிவாளர் அதாவது நிர்வாகம் செயின்ட் மார்க்ஸ் தெரு சங்கர்காலனி பாளையங்கோட்டை திருநெல்வேலி 2 என்ற முகவரில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ பொதுமக்கள் மனு அளிக்கலாம். இவ்வாறு கலெக்டர் தெரிவித்திருக்காங்க. இது தகவல் கொடுத்தது 12/6/2024. 4-5 days மட்டும்தான் டைம் இருக்குது. நிலம் வச்சிருக்க எல்லாருமே அரசினுடைய பத்திரப்பதிவுடைய வெப்சைட்ல போயிட்டு தமிழ் மேல கிளிக் பண்ணிடுங்க. இதுல வழிகாட்டி மதிப்புன்னு சொல்லியிருக்கோம், அதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ உங்க லேண்ட் வேல்யூ என்ன இருக்குது, 2023 அந்த 17 அந்த பிரிவில் என்ன வேல்யூ இருக்குது, இதுல ஏதாவது உங்களுக்கு அதுல அந்த லேண்டோட வகையோ வேல்யூவோ தப்பா இருக்கு, எதுவும் சேஞ்ச் பண்ணோம்னா நீங்க வந்து உடனடியாக மனு கொடுத்து அதை கரெக்ஷன் பண்றதுக்கு மிகப்பெரிய இம்பார்ட்டண்ட்டாக அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த வேலையை உடனடியே பாருங்க. ஏன்னா இதெல்லாமே அவங்க அனௌன்ஸ் பண்ணி முடிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணணும்னா ரொம்ப அலையணும். இப்போ வந்து எளிமையாக நீங்கள் மனு கொடுத்தாலே அது என்னன்னு சொல்லி விசாரித்து ஒரு உடனடியாக உங்கள் மனுக்கு ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. பெறவுனா ரொம்ப காலங்கள் ஆகும். இப்போ இதில் வந்து இந்த இயர் கிளிக் பண்ண 2023 கிளிக் பண்ணுங்க. கரண்டாக ஒரு லேண்டுக்கு நம்ம மதிப்பு பார்க்குறோம். இதில் வந்து புலையன் கிளிக் பண்ணிடுங்க. புலையன் வாரியாக உங்கள் லேண்டோட மண்டலம் எதுன்னு பார்த்துக்கிடுங்க. எங்களுக்கு வந்து இப்போ என்னோட லேண்ட் ஒன்று பார்க்குறேன், திருநெல்வேலி. சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து எங்களுக்கு சாத்தான்குளம். பதிவு கிராமம் வந்து என்னுடைய கிராமம் 8 மொழி. சர்வே நம்பர் மென்ஷன் பண்ணிட்டேன். இதை கொடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்கள் லேண்டோட மதிப்பு அதனுடைய வகைப்பாடு இதில் காமிக்கப்படும். இதில் எங்களுடைய லேண்ட் வந்து இதில் வந்து வேல்யூ வந்து ஹெக்டர் வந்து 560,000 ரூபா கொடுத்துருக்காங்க. 1 April 2023 முதல் ஹெக்டர் ஒரு ஹெக்டரோட வேல்யூ வந்து 560,000 ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த லேண்டோட டைப் வந்து புஞ்சை கிணற்று பாசனம் வகை 2. எங்கள் லேண்டு பக்கத்துலேயே ஒரு வீடு உண்டு. அந்த லேண்டு வந்து சதுர மீட்டர் வந்து சதுர மீட்டர் இதெல்லாம் ஹெக்டரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து வீட்டு மனங்கிறதுனால சதுர மீட்டர் வந்து 765 ரூபா. இதோட லேண்ட் வந்து குடியிருப்பு பகுதி தரம் வகை 2. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கறது 2023. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு முன்னாடி எங்களுடைய லேண்ட் இந்த வேல்யூ என்ன இருக்கு அதை பார்க்கறோம். 2017 என்ன வேல்யூ இருக்குன்னு அதை பார்க்குறோம். அதுக்கு அப்புறம் அடுத்தது முன்னாடி உள்ள பீரியடுக்கு போவோம். உலையன் கொடுத்துட்டு உங்களுடைய மண்டலத்தை செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் செலக்ட் பண்ணுங்க. பதிவு கிராமம் உலையன் தேடுக கொடுத்துட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க. அப்போ வந்து 375,500 ரூபா தான் இருந்திருக்கு. இப்போ சடனாக எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க வேல்யூ. ஸோ பத்திரம் இப்போ முடிக்க போகிறாந்தா நிறைய கட்டணம் செலுத்த வேண்டி இருக்கும் உங்களுடைய லேண்டு வேல்யூ இது. ஆனால் இதில் ஒரு இன்னொரு பெனிஃபிட் மறைமுகமாக இருக்குது. என்ன பெனிஃபிட்னா இந்த லேண்டை நாளைக்கு அரசுக்கு தேவைப்பட்டால் இந்த மதிப்பு கூட இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதனுடைய 3 மடங்கோ இல்லை 4 மடங்கோ தருவாங்க. இதில் மதிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அவங்க வந்து நாளைக்கு அந்த லேண்டு வேணும்னு சொல்லி வரும்போது அரசினுடைய மதிப்பு என்னவோ அதுக்கு தான் உங்களுக்கு 3 மடங்கு கொடுப்பாங்க. ஸோ உங்களுடைய லேண்டு மதிப்பு நீங்கள் சந்தையில் கூட போதுன்னா அது இன்க்ரீஸ் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் போய் தெரிவிங்க. இல்லை இதில் கூட போட்டிருக்காங்க எங்கள் சந்தை மதிப்பு கம்மி தான் குறைக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் போய் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. டைமில் 4-5 days தான் இருக்குது, உடனடியாக தெரிவிங்க. யார்கிட்ட போய் தெரிவிக்கணும்னா அவங்க தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் போய் கொடுங்க உங்களுடைய கோரிக்கைகள். ஒவ்வொரு மாவட்டங்கள்லையுமே கொடுத்துருக்காங்க. இன்னும் பொதுமக்கள் வந்து கருத்து தெரிவிக்கிறதுக்கு மொத்தமே 15 நாள் தான், அதாவது June 11 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு 4 days டைம் மட்டும்தான் இருக்குது. இந்த தகவல் வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லார்ட்டையும் கண்டிப்பாக வாழ்க்கையில் லேண்டு வாங்குவாங்க, இல்லை லேண்டு இருக்கவங்க அப்பா அம்மா அண்ணன் சித்தப்பா சித்தி பின் யாருக்கா ஒருத்தருக்கு லேண்ட் இருக்கும், அவங்களுடைய வேல்யூ ஏதாவது இதில் உளறுபடிகள் இருந்தால் உடனடியாக அரசை அணுகி அதில் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் இம்பார்ட்டன்ட் அந்த டைம் ஒதுக்கி இது பண்ணலைன்னா திரும்ப பண்ணுறதுக்கு மிகப்பெரிய சிரமம். அது எப்படி ஃபீல் பண்ணலான்னா
யூடிஆரில் நிறைய பட்டா நிறைய கரெக்ஷன் தப்பாவதுலாம் ஆச்சு. அன்னைக்கு அது ஒரு 30 days டைம் கொடுத்தாங்க, யாருமே ஒழுங்காக அப்ரோச் விவரம் இருந்தவங்க மட்டும் அந்த டைமில் அணுகி அதை சேஞ்ச் பண்ணாங்க. விட்ட எல்லாரும் இன்னைக்கு வந்து பட்டா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு பல லட்சம் ரூபாய் கொடுத்தும் நடக்க மனுக்க அல அலன்னு 2 வருஷம் 3 வருஷமாக அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கரெக்ஷன் அரசு வந்து டைம் கொடுக்கும்போது உடனடியாக பண்ணிக்கொள்ளுங்க, பயன்படுத்திக்கொள்ளுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி நண்பர்களே.